கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட லவ்வர் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு உங்களை வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்க, அவங்களோட நம்பருக்கு எப்படி அன்லிமிட்டடாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க உங்களோட மொபைலை பிளாக் பண்ணிட்டாலுமே உங்களோட நம்பரை அவங்க மொபைலுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோவில் இது மாதிரி இன்ஸ்டால்னு இருக்கும் ப்ளூ கலரில், அந்த இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணிங்க. அப்படி இல்லைனா அந்த டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், இதில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கி இன்ஃபோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் வந்துருங்க. மேலே சர்ச் ஆப்ஷனில் கால் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும், ஹவு டு மேக் ஏ கால் பிளாக்டு நம்பர்னு. இந்த போஸ்ட்டில் இருக்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எடுத்த உடனே லெஃப்ட் சைடில் ஒரு 3-dot menu இருக்கும், அதை கிளிக் பண்ணி சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க, உங்களுக்கு தேவையான இமெயில் போட்டு பாஸ்வேர்டு போட்டு சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1500 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ லாகின் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 50,000 கிரெடிட்ஸ் மேலே வச்சுருக்கேன், 25 நிமிஷம். ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 2,000 கிரெடிட்ஸ் தேவை நீங்கள் கால் பேசணும்னா. ஸோ 50,000 கிரெடிட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கிரெடிட்ஸ்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றத ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் கால் பண்ணவே முடியும். ஓகேங்களா? இப்படி இந்த கீழே இருக்க மெத்தட் தான் யூஸ் பண்ணுறது. வாட்ச் ஆடுன்னு இருக்கும், அந்த ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு 100 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஆட்ஸ் பார்த்து பார்த்து கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். டெய்லி செக்அப் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சைன் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 500 கிரெடிட்ஸ் வந்து உங்களோட வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் டேப் டு கெட் கிரெடிட்னு, அது ஜஸ்ட்டு 150 டைம் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், நீங்களே பாருங்கள். ஸோ 58 கிரெடிட்ஸ் வந்து ஆட் ஆச்சு. மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ண நமக்கு கிரெடிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கிரெடிட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம கால் பண்ண முடியும். இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, கிரெடிட்ஸ் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியும். பை கிரெடிட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா 80 நீங்கள் பே பண்ணிங்கன்னா 50,000 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 80 நீங்கள் பே பண்ணணும். பட் இல்லை எனக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக டெய்லி செக்கப்பு அதை மாதிரியே யூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட்ஸை வாங்கி இது பண்ணிக்கங்க. ஸோ இப்போ கால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே கால் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டான நம்பரை என்டர் பண்ணிங்க. நான் என்னோடய நம்பருக்கே கால் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ கால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கால் வருது. சேம் இதே மாதிரி உங்களை யாரா பிளாக் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து கால் போயிட்டே இருக்கும். முக்கியமான விஷயமே இதில் கிரெடிட்ஸ் தான். ஸோ கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்த நம்பரை நான் பிளாக் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். புதுசாக வந்த காலை வந்து பிளாக் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கால் வந்து பிளாக் ஆகிடுச்சு. இப்போ சேம் அதே நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன், கால் பண்ணவே பார்த்தீங்கன்னா இப்போ வேறு நம்பர்லேருந்து கால் வருது. இது மாதிரி தான். ஸோ அவங்க என்ன தான் உங்களோட நம்பரை பிளாக் பண்ணாலும், இல்லை புதுசாக நம்பர் வந்ததில் அந்த காலை பிளாக் பண்ணாலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து அவங்களுக்கு கால் போயிட்டே தான் இருக்கும், அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி கிரெடிட்ஸ் வாங்கிக்கிங்க. கால் பேசிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.